நம்ம ஒரு பேரிங்கை டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் எப்படி செய்கிறதுன்றத, அதற்குரிய பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மற்றும் உபகரணங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கருவிக்கு பெயர் பேரிங் புல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பேரிங் புல்லர்ஸ் இருக்குது. பேரிங்குடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் பேரிங் புல்லர், இது ஒரு சைஸ் ஆஃப் பேரிங் புல்லர். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உபகரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பேரிங்கை கலட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டபுள் ஹண்ட்ரட் ஸ்பேனர் போட்டு கழட்டலாம், பாக்ஸ் ஸ்பேனர் இருந்தால் பாக்ஸ் போட்டு கழட்டிக்கலாம். இந்த ஏரியாவில் லூஸ் பண்ணுறது டைட் பண்ணிட்டுருக்கிறதுக்கான உபகரணம். இது பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புல்லர். நிறைய புல்லர் டைப் ஆஃப் புல்லர்ஸ் இருக்குது இன்டர்னல் பேரிங், எக்ஸ்டர்னல் பேரிங் கட்டுறதுக்கு. இந்த புல்லர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சீலிங் ஃபேனுடைய பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் இருக்கக்கூடிய புல்லரை என்ன செய்யக்கூடாதுன்னு, தட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, பேரிங்லாம் தட்டி கிட்டிலாம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மோட்டாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சீலிங் ஃபேனுடைய பாட்டமாக இருந்தாலும் கேஸ்டிங்கில் செஞ்சுருப்பாங்க. ஒன்றா அலுமினியம் கேஸ்டிங்லேயோ அல்லது வந்து கேஸ்டேன்னு சொல்லக்கூடியதுலையோ செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அடித்து கலட்டாமல் இருக்கிறதுக்காக பேரிங் புல்லர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் புல்லர் இருக்குது. இதை பற்றி நம்ம செய்முறையில் இதனுடைய விளக்கம் எப்படி, அப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம், பேரிங் எப்படி கழட்டுவோன்றதை நம்ம பார்க்கலாம். அதாக நாம் என்ன பார்க்க போகிறோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பால் பேரிங்கில் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பால் பேரிங் பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ பால் பேரிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சைஸான பால் பேரிங்கை பார்க்குறோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பெடஸ்டல் கிரைண்டரில் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய கிரைண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலையே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய பேரிங்காக இருக்குது, ஆனால் விட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா. இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸை விட சின்னதாக இருக்கக்கூடியதில் விட்டு அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கக்கூடிய பால் பேரிங் டபுள் ரோ பால் பேரிங். பால் பேரிங்கில் நிறையா செல்ஃப் பேரிங் பால் பேரிங், டபுள் ரோ பால் பேரிங், டேப்பர் பால் பேரிங்லாம் நிறையா இருக்குது. அதில் இது ஒரு டைப், அதை விட சின்ன சைஸான பால் பேரிங். இந்த மோட்டார்லலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரியான பால் பேரிங் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே இங்கே காஞ்சல் இல்லையா உங்களுக்கு ஃபேன் சொல்லி சொன்னோம் இல்லையா, சீலிங் ஃபேனுடைய பாட்டம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சின்ன சைஸு பால் பேரிங். இவைகளெல்லாம் ஒரு வகையான டைப் ஆஃப் பால் பேரிங் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கக்கூடிய இந்த உபகரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக பயன்படுகிறதுனா, இந்த மோட்டாரில் இந்த பால் பேரிங் போட்டிருக்காங்க, இதை நம்ம கலட்டி எடுக்கும் பொழுது புல்லர் வச்சு கலட்டி எடுத்துடுறோம். திருப்பி மவுண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த பால் பேரிங்லேயே நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், நிறைய பார்ட் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த பார்ட்லாம் தியரிட்டிக்கலாக படித்தோம் இல்லையா, அவுட்டர் ரேஸ், இன்னர் ரேஸ், கேஜ் எல்லாம் படித்தோம் இல்லையா, உள்ள பால்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி. அப்போ அதை திருப்பி மவுண்டிங் பண்ணும்போது அவுட்டர் ரேஸில் படுற மாதிரியோ அல்லது இந்த இன்னரில் இருக்கக்கூடிய கேஜில் படுற மாதிரியோ நம்ம அந்த பேரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இன்னர் ரேஸில் இருக்கு இல்லையா, அதில் படுற மாதிரியான ஒரு ஸ்லீவ்னால தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதற்கான ஸ்லீவ் என்கின்ற பொருள் தான் இது. அப்படி இந்த ஸ்லீவை வச்சுட்டு பேரிங்கை மவுண்டிங் பண்ணும்போது இரும்பு சம்பந்தமான ஹேமர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அதற்காக தான் நாம் என்ன பயன்படுத்துகிறோம், அந்த இடத்துல பேரிங் மவுண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரியான மேலட்டுன்னு சொல்லக்கூடிய உடன் மேலட்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்றால் இந்த மாதிரியான சாஃப்ட் ஃபேஸ்டு ஹேமர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். இந்த சாஃப்ட் ஃபேஸ்டு ஹேமர்னுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ஹைட் ஃபேஸ்டு ஹேமர்னு. நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹேமர்ஸ் அப்படி பார்க்கும்போது அதில் பார்த்துருக்கோம் இந்த ஹைட் ஃபேஸ்டு ஹேமருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சப்போஸ் இது நைலானால் செய்யப்பட்டிருக்கு, இது நாம் அடித்து அடித்து என்ன பண்ணுறோம், சேதமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை என்ன பண்ணிடலாம், நாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தாற் போல் வேறு ஒரு இதுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியதை மாட்டிருக்கலாம். அதனால் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சாஃப்ட் ஹேமர் சொல்லலாம், ஹைட் ஃபேஸ்டு ஹேமர்னும் இதற்கு சொல்லலாம். அடுத்ததாக நாம் என்ன பார்க்குறோம், இங்கே இருக்கக்கூடியது நீங்கள் ஆல்ரெடி நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ப்ரெசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய வெர்னியர் கேலிப்பர். அடுத்தது இன்னொரு கருவி, என்னுடைய நுணுக்கம் நம்ம ஏற்கனவே தியரட்டிக்கலாக படிச்சிருக்கோம், 0.02 mm அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்துருக்கக்கூடிய கருவி 0.01 mm லீஸ்ட் கவுண்ட் உள்ள மைக்ரோமீட்டர். இங்கே இப்போ இந்த இடத்துல நாம் டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங் பயன்படுத்தினதில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷாஃப்ட் கலட்டுறோம், சப்போஸ் பேரிங் சைஸு நமக்கு தெரியலை, நம்ம நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்,
பேரிங்கினுடைய ஐடி பார்க்கணும், எக்ஸாக்டாக பார்க்கணும்னா அதற்கு இந்த மாதிரியான வெர்னியர் கேலிப்பர் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். ஷாஃப்டினுடைய ஓடி பார்க்கணும். அப்போ எப்போவுமே நாம் வந்து பால் பேரிங்கில் ஷாஃப்டில் இன்சர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு முறையில் தான் நம்ம அடித்து இறுக்கி பொருத்த போகிறோம். அந்த மாதிரி சமயங்களில் ஷாஃப்டினுடைய சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரியான மைக்ரோமீட்டர் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். அதற்காக தான் தம்பி உங்களுக்கு இதையும் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நாம் டிஸ்மவுண்டிங் பண்ணுறோம், நம்ம என்ன சொல்லியிருக்கு தியரட்டிக்கல் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அன்வான்டாக நல்லா இருக்கிற பால் பேரிங்குகளே பொதுவாக, அதுலேயும் குறிப்பாக பால் பேரிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக நாம் டிஸ்மவுண்டிங் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. அதில் ஏதாவது மோட்டாரில் ப்ராப்ளமாக இருக்குது, சவுண்ட் அதிகமாக வருது அப்படின்ற கண்டிஷனில் நம்ம டிஸ்மவுண்டிங் பண்ணுவோம். அப்படி டிஸ்மவுண்டிங் பண்ண பிறகு ஒருவேளை பேரிங் நல்லா இருந்தாலும் திருப்பியும் அதில் லூப்ரிகண்ட் அப்ளை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி போடணுங்கிறதுக்காக, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கெரசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதற்கான லிக்விட் தான் இந்த ஒரு பொருள். அப்படி க்ளீன் பண்ணிட்டோம், ஓட்டி பார்க்குறோம், நல்லா பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் புதுசாக கிரீஸ் என்கின்ற ஒரு லூப்ரிகண்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தியரட்டிக்கலாக பார்த்துருக்கோம். அது கிரீஸ் என்கின்ற ஒரு பொருள். இந்த கிரீஸை பொறுத்த வரைக்கும் எந்த கிரீஸ் வேணுமானாலும் பேரிங்கில் பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது, ரெக்கமெண்டட் பேரிங்க்குன்னு தனியாக ரெக்கமெண்டட் கிரீஸ் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது இப்போ சப்போஸ் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம், இந்த லூப்ரிகண்ட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு வச்சு இன்டர்னல் இருக்கக்கூடிய ரஸ்ட்டோ அல்லது பழைய கிரீஸையோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ப்ரஷ்ஷு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த உபகரணத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாஃப்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப இது பயன்படுத்துகிறோம், ரைட். அடுத்தது இங்கே பார்க்கக்கூடிய உபகரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பிபிஇ அப்படின்னு சொல்லுவோம், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டுன்னு. எப்போவுமே ஒரு ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுது அல்லது ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது நாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, தலைக்கு ஹெல்மெட் போட்டுக்கணும், காலுக்கு சேஃப்டி ஷூ போட்டுக்கணும், ஆப்ரான் போட்டுக்கணுன்ற கண்டிஷனில். இப்போ இந்த பேரிங் ஒர்க்கு செய்யும் பொழுது அங்கே ஏதாவது பிசுறுகள் எல்லாம் ஏதாவது இருக்கும், பேரிங்கினுடைய பகுதின்னு கிடையாது, ஷாஃப்ட்லாம் சில பிசுறுகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கையில் எந்த விதமான சேதம் ஏற்படக்கூடாது என்கின்ற அந்த பர்சனல் சேஃப்டிக்காக தான் இந்த க்ளவுஸ் என்கின்ற ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரியான ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், பேரிங்கை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு லிக்விட் போட்டு அலசி க்ளீன் பண்ணுறோமா, அதை நல்லா தொடச்சிட்டு தானே நம்ம லூப்ரிகண்ட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சேஃப்டியாக நம்ம சொல்கிறோம், தியரட்டிக்கலாக பார்க்கும்போது காட்டன் வேஸ்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் கிளாத்து பனியன் கிளாத்து பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணோம், அதை சுத்தமாக தொடச்சி இன்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். அதற்குரிய சாஃப்ட் கிளாத் என்கின்ற ஒன்று தான் இந்த பொருள். ஓகேவா தம்பி? இப்போ நாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபேன்லேருந்து இன்டர்னல் பேரிங்கை கலட்டுறது எப்படின்றத நாம் செய்முறையாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். புல்லரை பயன்படுத்தி பார்க்கலாமா? இப்போ நாம் சீலிங் ஃபேன்லேருந்து, அதாவது டிஸ்மவுண்டிங் செய்யக்கூடிய பால் பேரிங்கை டிஸ்மவுண்டிங் செய்யக்கூடிய ஒரு செய்முறை பயிற்சியை உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். கவனமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு பேரிங் புல்லர். இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்போவுமே இந்த புல்லரை பயன்படுத்தும் பொழுது இந்த கப்பு கீழே இருக்கிற மாதிரியும் நட்டு மேலே இருக்கிற மாதிரி பயன்படுத்தணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ நான் என்ன செய்கிறேங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த லிவர் மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம முதல்ல என்ன செய்யணும், வெளியில் கலட்டி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எட்ஜ் பகுதி இருக்கு இல்லையா, இதை முதல்ல நம்ம பேரிங்க்கு உள்ளே நம்ம செட் பண்ணிக்கிறோம். இந்த கப்பு அதில் இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பிறகு நம்ம இந்த நட்டை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிவர் மாதிரியான ஒரு பொருளை கடைசி வரைக்கும் இன்சர்ட் பண்ணி முடிச்சிடறோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய நட்டை நாம் அந்த கப்பில் இன்சர்ட் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு நாம் பிடிச்சிக்கிட்டு, இப்போ பாருங்கள் தம்பி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாம் இப்போ திருக்கி பேரிங்கில் ஈஸியாக நாம் எடுத்து முடிச்சிடலாம். நிதானமாக அந்த ஒர்க்கை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கலெக்டிவாக பாருங்கள் தம்பி, நம்ம ஈஸியாக திருக்கி வெளியே எடுத்துட்டோமா. இப்போ அந்த பேரிங்கை எடுத்ததை அழகாக இந்த வந்துருச்சா. இப்போ நாம் திரும்பி என்ன செய்யணும், இந்த பேரிங் வெளியெடுக்கிறதுக்கு இந்த லிவரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கப்பாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், இதோ இந்த பேரிங் ஆனது அதுலேருந்து டிஸ்மவுண்டிங் பண்ணி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் தம்பி, அந்த மவுண்டிங் டிஸ்மவுண்டிங் பண்ணோம் இல்லையா, அந்த பேரிங்கை டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேரிங்கை டிஸ்மவுண்டிங் பண்ணியிருக்கோம். சவுண்டு கீச் கீச்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்றதுனால தான் இதை எடுத்துருக்கோம். இப்போ நாம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நியூ பேரிங்கை மவுண்டிங் பண்ண போகிறோம்.
அப்படி பண்ணும்போது என்னென்ன அந்த பேரிங்கில் இருக்குன்ற விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது புது பேரிங் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, க்ளீன் பண்ண வேண்டிய நெசசிட்டியோ அல்லது க்ரீஸ் அப்ளை பண்ணுற நெசசிட்டியோ இந்த பேரிங்கை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வரக்கூடிய பேரிங் எல்லாமே சீல்டுன்ற ஒரு கண்டிஷனில் வந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த பேரிங்கோட நம்பர் பார்க்கும்பொழுது, இப்போ இந்த 6201 அப்படின்னு சொன்னால் இன்டர்னலில் வந்து 10 mm இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அதில் 2RS அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா அதுக்கு என்ன மீனிங், ரெண்டு சைடு சீல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் அதை நம்ம 2RS சொன்னோம். இப்போ இந்த பேரிங் புது பேரிங் இப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு, பார்த்துருக்கீங்களா. இப்போ இந்த பேரிங்கை நம்ம மவுண்டிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக நம்ம டேப்பராக இல்லாமல் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு சாஃப்ட்டு நம்ம டேரெக்டாகவும் ஹிட் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு சாஃப்ட் நைலான் பிளேட் மாதிரி இருந்தாலும் சரி அல்லது உட்டன் பீஸ் இருந்தாலும் சரி அதை மேலே வச்சுக்கிறோம். இந்த உட்டன் மேலட்டை வச்சு நம்ம அப்படியே மெதுவாக அந்த அடிக்கும் போது கடைசி பகுதி நமக்கு தெரியும், நல்லா க்ளீனாக நமக்கு ஃப்ளாட்டாக இந்த மாதிரி போய் உக்காந்துருச்சு. ஓகேவா, ரைட். இப்போ மவுண்டிங் பண்ணி முடித்த பிறகு நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கீழே வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ரன்னிங் ஆகுது. ஒரு டைப் ஆஃப் ப்ராக்டிக்கல் டெமோ நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நாம் மோட்டார்லேருந்து அந்த கவரை கலட்டி உள்ளே இருக்கக்கூடிய பேரிங்கை டிஸ்மவுண்டிங் பண்ணி மவுண்டிங் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கலை பார்க்கலாமா. இப்போ தம்பி, நாம் எண்டு கவரை அதே பேரிங் புல்லரை வச்சு நம்ம கலட்ட போகிறோம். ஏன்னா கேஸ்டிங்காக இருக்குது, அடிக்கக்கூடாது, அடித்தா சேதமாகிரும் இந்த ஏரியாலாம் அப்படிங்கிறதுனால கலட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி மூணு லெக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு தான் இப்போ நம்ம கலட்டணும். அப்படியே மெதுவாக பேரிங்கு புல்லரையும் நம்ம கையில் பிடிச்சிட்டு மெதுவாக கலட்டுற மாதிரி கலட்டுறோம். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம பாருங்கள், அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி கீழே அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் தம்பி, அந்த பேரிங் எண்டு கவரை நம்ம கலட்டிட்டோம். பேரிங் வச்சுட்டு கலட்டிட்டோம், நல்லா தூரமாக வச்சுங்க, கீழே கீழே படுற மாதிரி வச்சுக்க வேண்டாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் இருக்குங்களா, இதை நாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேரிங் என்ன பண்ணிட்டோம், இது பண்ணி இந்த பேரிங் புல்லரை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சு சென்ட்ராக இந்த ஸ்பிண்டில் த்ரெட்டட் ஸ்பிண்டில் நம்ம கரெக்டாக அந்த ஏற்கனவே சென்ட்ரல் ட்ரில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் போட்டிருக்கோம். நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெதுவாக ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படியே மூவ் ஆகிறது உங்கள் கண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தம்பி. பாருங்கள், அழகாக மூவ் ஆகிட்டுருக்கு. பதட்டப்படாமல் முதல்ல நம்ம ஒர்க் பண்ணணும், மெதுவாக கலட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. பாருங்கள், மேக்ஸிமம் வெளியில் வந்துருச்சிங்களா. அப்படியே மெதுவாக திருக்கி நாம் அந்த பர்டிகுலர் ஏரியா வர்ற வரைக்கும் அந்த இதில் வந்து மெதுவாக திருக்கி திருக்கி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். பேரிங் அழகாக மூவ் பண்ணி நமக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. பாருங்கள், அப்படியே மூவ் ஆகிட்டுருக்குங்களா. ஓகே, இப்போ அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், நமக்கு பேரிங் வெளியே அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வெளியே வந்துருச்சு. ரைட், பேரிங் புல்லர் எடுத்து நம்ம ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பேரிங்கை தனியாக எடுக்க போகிறோம். ரைட், இப்போ பாருங்கள் தம்பி, பேரிங்கை இந்த ஷாஃப்ட்லேருந்து கலட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேரிங் கலட்டி எடுத்து முடிச்சிட்டோம். இந்த ஷாஃப்ட்டை திரும்பியும் அந்த பேரிங்கினுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷாஃப்ட்டில் உள்ள பகுதிகளை பார்த்திங்கன்னா, இந்த இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், பர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏற்கனவே ரஸ்டெல்லாம் ஃபார்மேஷன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த எமரின்ற பொருளை வச்சு, எமரி ஷீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஷாஃப்ட்டை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம், பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணோம், எமரி ஷீட்டை வச்சு அந்த பெயிண்டெல்லாம் போகிற மாதிரி செஞ்சுட்டு நல்லா சுத்தமாக அதே சாஃப்ட் கிளாத்தை பயன்படுத்தி, பனியன் கிளாத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஷாஃப்ட்டை க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்பி, அந்த கலட்டி எடுத்த பேரிங் ரன்னிங் கண்டிஷன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்கும், சுத்தறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் உள்ளே இருக்கக்கூடிய க்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளும் அப்படியே கருப்பு கட்டின மாதிரி, கச்சு கட்டின மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த க்ரீஸை போக்குறதுக்காகவும் உள்ளே இருக்கக்கூடிய ரஸ்டெல்லாம் போக்குறதுக்காகவும் நம்ம பேரிங்கை உள்ளே அந்த ஏற்கனவே சொன்ன கரசின்ற ஒரு பொருளை போட்டுட்டு இந்த ப்ரெஷ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நீட்டாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இன்டர்னல் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு, பழைய க்ரீஸு இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் பக்காவாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த ஒரு செய்முறையை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
ஃபஸ்ட்டு க்ளீனான ஒரு பேரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ க்ரீஸ் பாருங்கள் நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம தின் லேயராக இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி, பாதி க்ரீஸ் பட்டும் படாமலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப அழுத்தி அழுத்தியும் க்ரீஸை போட வேண்டிய நெசசிட்டி இல்லை, ரெண்டு பக்கமும் பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த க்ரீஸில் எந்த விதமான ரஸ்டெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, தூசி எதுவும் படியாமல் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ க்ளீன் பண்ணி நல்லா பக்காவாக வச்சுட்டு இருக்கக்கூடியதில் இந்த க்ரீஸ்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் போய் சேதப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக ஆயிடுச்சா பாருங்கள், ரெண்டு பக்கமும் நீட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டோம். ஒரு தடவை சுற்றி பார்க்குறோம், பக்காவாக க்ளியர் நீட்டாக எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் பேரிங் இருக்குது. ஓகேவா தம்பி? இப்போ இந்த நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா செக் பண்ணி லூப்ரிகண்டெல்லாம் அப்ளை பண்ண பேரிங்கை இப்போ நாம் நல்லா கரெக்டாக சென்டராக பார்த்துட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கையில் நாம் பொருத்திக்க போகிறோம். அதற்கு பிறகு நாம் ஏற்கனவே சொன்னது பிரகாரம் ஸ்லீவ் வித்து சாஃப்ட் ஹேமரை பயன்படுத்தி இன்னர் ரேஸில் கரெக்டாக இந்த விஷயங்களை இந்த ஸ்லீவானது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மெதுவாக தட்டி தட்டி நம்ம இன்டர்னல் போர்ஷனில் அந்த பேரிங்கை இன்செர்ட் பண்ண போகிறோம். மெதுவாக அடித்தா போதுமானது இந்த ஸ்லீவானது அந்த பக்கம் இந்த பக்கம் விலகி பால்ஸ்லேயோ அல்லது மற்ற கேஜ்லேயோ அடிப்படாமல் நம்ம பார்த்துக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி, இந்த பேரிங் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்செர்ட் ஆகிடுச்சு. அப்படி அடிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் போயிட்டு கரெக்டாக படுற மாதிரி போடும். அதை கரெக்டாக நம்ம அடிக்கும்போது நமக்கு தெரியும் அதில் இன்செர்ட் ஆகிற பகுதியோ அல்லது எண்டில் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அதனுடைய சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ கரெக்டாக அந்த பகுதியில் போயிடுச்சு, ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன்லையும் அந்த பேரிங் ஆனது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மவுண்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பேரிங் வச்சு நம்ம இந்த ஷாஃப்ட்டில் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பேரிங் மவுண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். எண்டு கவரை அந்த பேரிங்கினுடைய சூட்டப்பெலாம் இருக்கிற மாதிரி நல்லா மோட்டரை முன்பக்கமாக நிறுத்தி வச்சு இந்த எண்டு கவர் முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷூட் பண்ணி இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ எண்டு கவரை போட்டு முடித்த பிறகு லைட்டாக அப்படியே சாஃப்ட் ஹேமரை வச்சுட்டு இந்த எண்டு கவரை தட்டி விட்றோம். பொருத்தின பிறகு நாலு பக்கம் இருக்கக்கூடிய போல்ட்டை நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மோட்டருடைய இப்போ ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரே பக்கம் அடிக்காமல் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இந்த எண்டு கவரை நம்ம டைட் பண்ணிக்கிறோம். அப்படி டைட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஸ்மவுண்டிங் அண்டு மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங்கை பற்றிய ப்ராக்டிக்கலை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேரிங் கலட்டி மாட்டக்கூடிய விஷயங்களை சிறப்பாக செய்யுங்க. நன்றி.